ஒரு மனிதன் இறந்த பின்னும் அவரது உடலில் முடி மற்றும் நகங்கள் வளரும் என்பது உண்மையா? நமது தோலின் அடியில் அமைந்திருக்கும் ஹேர் பாப்பிலாவில் கேபிலரிஸ் என்று அழைக்கப்படும் சிறிய இரத்த குழாய்கள் உள்ளன. இந்த சிறிய இரத்த குழாய்கள் ஆக்சிஜன் மற்றும் ஊட்டச்சத்துக்களை ஹேர் பல்பிற்குள் சேர்க்கும். பின்பு ஹேர் பல்ப் முடியினை வளரச் செய்யும். ஆனால் ஒருவரின் மரணத்திற்கு பிறகு இதயத்தின் செயல்பாடு நிறுத்தப்படுவதனால் இந்த இரத்த குழாய்களுக்கு இரத்த ஓட்டம் தடைபட்டுவிடும். இதனால் ஹேர் பல்பிற்கு ஆக்சிஜன் மற்றும் ஊட்டச்சத்துக்கள் கிடைக்காமல் முடியின் வளர்ச்சி முழுவதுமாக நின்றுவிடும். இதே போல்தான் நெயில் மேட்ரிக்ஸ் என்ற கட்டமைப்பிற்கும் இரத்த குழாய்கள் ஆக்சிஜன் மற்றும் ஊட்டச்சத்துக்களை கொண்டு சேர்த்து நகங்களை உற்பத்தி செய்யும். ஆனால் மரணத்திற்கு பிறகு இரத்த ஓட்டம் தடைபடுவதனால் நகங்களின் உற்பத்தியும் நடைபெறாது. மரணத்திற்கு பிறகு டீஹைட்ரேஷன், அதாவது உடலில் உள்ள நீரின் அளவு குறைந்துவிடும். இதனால் சருமம் சுருங்கி உடலில் அமைந்திருக்கும் முடி மற்றும் நகங்கள் நீளமாக இருப்பது மாதிரி தெரியும். இதை பார்த்துதான் சிலர் மரணத்திற்கு பிறகும் முடி மற்றும் நகங்கள் வளரும் என்று தவறாக எண்ணுகின்றனர். நன்றி.